வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருவண்ணாமலை சேதுப்பட்டு அடுத்த கரிப்பூரைச் சேர்ந்தவர் ஜெகதீசன் முன்னாள் ராணுவ வீரர் மனைவி குழந்தைகள் உள்ளனர் இவரது தம்பி கோதண்டராமன் திருமணமாகாதவர் தாயுடன் வசித்து வந்தார் தனக்கு சொத்து பிரித்து தரும்படி ஜெகதீசனிடம் கோதண்டராமன் கேட்டு வந்தார் இதனால் அடிக்கடி தகராறு ஏற்பட்டது நேற்று பிரச்சினை முற்றியது தம்பியை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார் ஜெகதீசன் அவரை போலீஸ் தேடுகிறது நெல்லை மாவட்டம் அடைமிதிப்பான் குளம் கல்குவாரியில் பதினான்காம் தேதி இரவு பாறை சரிந்து ஆறு பேர் சிக்கினர் முருகன் விஜயன் ஆகியோர் உயிருடன் மீட்கப்பட்டனர் நேற்று முன்தினம் மீட்கப்பட்ட செல்வம் மருத்துவமனையில் இறந்தார் இடிபாடுகளில் சிக்கிய ராஜேந்திரன் முருகன் செல்வகுமார் ஆகியோரை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்புக் குழு ஈடுபட்டுள்ளது நேற்றிரவு ஒருவருடைய உடல் மீட்கப்பட்டது பாரிகளில் பெரிய அளவில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் மீட்புப் பணிகள் தற்காலிகமாக நள்ளிரவு நிறுத்தப்பட்டது இன்று காலை மீட்பு பணி தொடங்கியது திமுக ஆட்சி அமைந்து ஓராண்டு சாதனை விளக்க கூட்டம் பெரியகுளம் தொகுதியில் நடந்தது அமைச்சர் பெரியசாமி கலந்து கொண்டார் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி பெரியார் அணை திறக்கப்படும் என்றார் இந்த ஆண்டு ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி கண்டிப்பா தண்ணீர் பெரியாற்றில் திறக்கப்படும் அங்க இருக்கின்ற விவசாயிகள் இரண்டாம் தேதி வைகிய சந்தோம் எங்க வரைக்கும் மேலூர் வரைக்கும் கல்லந்திரி வாக்கா வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டம் மெய்சூர் அடுத்த கொண்டக்கரை அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் மனோகரன் குடும்பத்துடன் காரில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார் எதிரே வந்த லாரி வேண்டுமென்றே மோதி காரை பள்ளத்தில் தள்ளியது லாரியில் வந்தவர்கள் மனோகரனை மனைவி கண்முன்னை வெட்டி தப்பினர் சம்பவம் நடந்த இடத்திலிருந்த சிசிடிவியில் கொலையாளிகளின் அடையாளம் தெரிந்தது கொலையில் தொடர்புடையவர்களை ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மாவட்டம் நிலக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்டது கந்தப்பக்கோட்டை கிராமம் இங்கு நேற்று பள்ளப்பட்டியைச் சேர்ந்த இருபது வயது ஆதித்யா இருபத்தி இரண்டு வயது சத்ரியன் உட்பட மூன்று இளைஞர்கள் மினி வேனில் மீன் விற்றனர் சாலை நடுவே வேனை நிறுத்தி மீன் விற்றதால் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கும் மீன் விற்றவர்களுக்கும் சண்டை ஏற்பட்டது மீன் விற்ற இளைஞர்கள் அப்பகுதி இளைஞர்கள் இருவரை தாக்கி அவர்களின் டூ வீலரை சேதப்படுத்தியுள்ளனா் போலீசார் இருதரப்பினரையும் சமரசம் செய்து அனுப்பினர் தாக்கப்பட்ட இளைஞர்களின் உறவினர்கள் பள்ளப்பட்டி அருகில் நிறுத்தியிருந்த மீன் வேன் கண்ணாடியை நொறுக்கியுள்ளனர் ஆத்திரமுற்ற மீன் வியாபாரிகள் கூலிப்படையினரை வரவைத்து பயங்கர ஆயுதங்களுடன் நள்ளிரவில் கந்தப்பக்கோட்டைக்குள் புகுந்து கார் ஆட்டோ டூ வீலர் மற்றும் வீடுகளை அடித்து நொறுக்கினர் மேலும் ஐந்திற்கும் மேற்பட்ட பெட்ரோல் குண்டுகளை வீசினர் வெளியே வந்தவர்களை சினிமா பாணியில் விரட்டி விரட்டி வெட்டினர் இதில் இருவர் கவலைக்கிடமாக உள்ளனர் அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டதால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மயிலாடுதுறையிலிருந்து சித்தமல்லி சென்ற அரசு டவுன் பஸ் பட்டவர்த்தி அருகே போதையில் இருந்த சில இளைஞர்கள் பயணிகள் மீது வாட்டர் பாட்டிலில் வைத்திருந்த தண்ணீரை ஊற்றி ரகளை செய்தனர் டிரைவர் குமரேசன் இதை கண்டுக்காமல் கடந்து சென்றார் சித்தமல்லி சென்ற பிறகு பத்து பெண் பயணிகளுடன் மயிலாடுதுறைக்கு பஸ் புறப்பட்டது அப்போது கஞ்சா இளைஞர்கள் பஸ்ஸை வழிமறித்தனர் நடு ரோட்டில் பைக்கை நிறுத்தினர் பஸ்ஸை எடுக்க முடியவில்லை டிரைவர் குமரேசன் ரோட்டில் இறங்கி இளைஞரிடம் வழிவிட சொன்னார் மாற்று வழியில் போக சொல்லி பம்புக்கு இழுத்தனர் டிரைவரின் போனை பறித்து தூக்கி எறிந்தனர் குமரேசனை தாக்கி பஸ் கண்ணாடியை உடைத்தனர் மணல்மேடு போலீசாரிடம் டிரைவர் புகார் அளித்தார் விசாரணை நடக்கிறது கடவுள் குளிக்க பைக் போட்டு மூணு பேர் நீ ட்ரைவர் தானே அசிங்கமான வார்த்தை சொல்லி மாறி போகணும் தானே அப்படின்னு சொன்னான் சார் சரி என்ன அவனை சண்டை அவன் வரான்ட்டு நான் கண்ணெடுக்கு முடிச்சு செல்லில் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொன்னேன் சார் செல்லை ரெக்கார்ட் ரெக்கார்ட் பண்ண முன்னாடத்துல செல்லை பிடிக்கும் உடச்சிடானே சார் நான் தடுக்க போகிறேன் அதுலேருந்து அடிச்சா ஒரு மூணு பேர் அடிக்க ஆரம்பிச்சுட்டான் சார் நான் ஒன்றும் பண்ண முடியல போய் எல்லாம் சின்ன சின்ன பசங்க சார் எல்லாம் இருபது வயசுக்கு வச்சுருக்கேன் சார் திரும்பி கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார் இன்னும் ஒரு ஏழு பேர் வந்தாலும் சார் ஏழு பேர் வந்து என்ன நான் அவனை பிரச்சனை பண்ண வண்டி உள்ளே வரல சார் வண்டி உள்ளே ஏழு பேர் என்ன சீட்டில் கட்டி விட்டு மீன் வயிற்று வயிற்றுல நெருங்கி சார் தஞ்சை மாவட்டம் திருவையாறு ஐயாரப்பர் கோவில் சித்திரை திருவிழா ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது நேற்று முக்கிய திருநாளான சப்தஸ்தான பெருவிழாவை முன்னிட்டு ஐயாரப்பர் கண்ணாடி பல்லக்கிலும் நந்திகேஸ்வரர் வெட்டிவேர் பல்லக்கிலும் திருப்பழனம் திருச்சோற்றுத்துறை திருவேதிக்குடி திருக்கண்டியூர் திருப்புந்துருத்தி ஆகிய ஊர்களுக்கு புறப்பாடு நடைபெற்றது இதில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலம் அருகே சிதம்பரம் நகர் பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் துர்கா தம்பதியரின் மகள் கிருஷ்ணகுமாரி கிருஷ்ணகுமாரியும் கேக்கரை பகுதியைச் சேர்ந்த ஜெகனும் காதலித்து வந்தனர் காதல் விவகாரம் கிருஷ்ணகுமாரியின் வீட்டிற்கு தெரிந்து ஐயப்பன் மகளை கண்டித்துள்ளார் கண்டிப்பையும் மீறி காதல் தொடர்ந்தது கிருஷ்ணகுமாரியின் வீட்டின் வாசலில் கிருஷ்ணகுமாரியும் ஜெகனும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த ஐயப்பன் இருவரையும் எச்சரித்துள்ளார் தான் சொல்வதை மகள் கேட்கவில்லை என்ற ஆத்திரத்தில் நைலான் கயிற்றினால் தனது மகளின் கழுத்தை நெறித்து கொல்ல முயன்றார் அருகில் இருந்தவர்கள் கிருஷ்ணகுமாரியை மீட்டு திருவாரூர் மருத்துவமனையில் அனுமதித்தனர் கிருஷ்ணகுமாரியின் தாயார் துர்கா கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் ஐயப்பன் மீது வழக்கு பதிந்து ஐயப்பனை தேடி வருகின்றனர் புதுச்சேரி மணவெளி கிராமத்தில் மாரியம்மன் கோயில் உள்ளது இதன் பிரம்மோற்சவ விழா பத்து நாட்களாக நடக்கிறது தினமும் சிறிய தேரில் அம்மன் வீதி உலா நான்கு மாட வீதிகள் மட்டுமே செல்வது வழக்கம் ஆனால் அப்பகுதி இளைஞர்கள் தங்களது தெருக்களுக்கு தேர் ஊர்வலம் வர என வலியுறுத்தினர் மிக குறுகிய சாலை என்பதால் தேரை கொண்டு வர முடியாது என கோயில் நிர்வாகத்தினர் மறுத்துவிட்டனர் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மறியலில் ஈடுபட்டனர் போலீசாரின் சமாதான முயற்சி தோல்வியடைந்தது பொறுமை இழந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அடித்து ஜீப்பில் ஏற்றினர் இதனை தடுக்க பெண்களும் ஆண்களும் ஓடி வந்ததால் அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது செங்கல்பட்டு அச்சிறுப்பாக்கம் அருகே பெரியார் நகரில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் அரசு கட்டி தந்த தொகுப்பு வீடுகள் உள்ளன ஒரு வீட்டில் கூலி தொழிலாளியான அறுபது வயது முருகேசன் ஐம்பத்தி இரண்டு வயது மனைவி அஞ்சல் ஆகியோர் வசித்து வந்தனர் நேற்றிரவு அவர்கள் தூங்கிக் போது மழைக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் கூரை இடிந்தது இடைப்பாடுகளில் சிக்கிய தம்பதியை அக்கம்பக்கத்தினர் மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர் சிகிச்சை அளிக்கப்படுகிறது சீரியஸாக இருப்பதாக டாக்டர்கள் தெரிவித்தனர் புதுச்சேரி மாநில அதிமுக முன்னாள் எம்எல்ஏவும் தேர்தல் பிரிவு செயலாளருமான வையாபுரி மணிகண்டன் ஐஜி சந்திரனை சந்தித்து புகார் மனு அளித்தார் எனது பெயருக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் சிலர் அவதூறு செய்திகளை பரப்பி வருகின்றனர் எனவே களங்கம் விளைவிக்கும் சமூக வலைதள சேனல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் யூடியூப் லட்சக்கணக்கான அவங்க ஒரு லட்சம் மக்கள் பார்த்தாலே வியூவர்ஸ் பார்த்தாலே அவங்களுக்கு யூடியூப்பில் லட்சக்கணக்கான பணம் கொடுக்குறாங்க அதுக்கு எந்த விதமான ஒரு பர்மிஷனோ அரசாங்கத்திட்ட பர்மிஷன் வாங்கியோ எதுவுமே செய்யலாம் நீங்கள் உங்களை போல சேனல்னால் பணம் பர்மிஷன் வாங்கி அரசாங்கத்துக்கு வரி கட்டி நீங்கள் சேனல் நடத்துறீங்க ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு நபர் யூடியூப் சேனல் செஞ்சு ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு பொய்யான நியூஸ் போட்டு ஒரு லட்சம் மக்கள் பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா வந்து பணம் வருது இதே போல் தமிழகம் புதுச்சேரியில் லட்சக்கணக்கான யூடியூப் சேனல்கள் இருக்குது இதெல்லாம் உடனடியாக தடுத்து நிறுத்தணும் உடனடியாக அதை ஸ்டாப் பண்ணணும் உடனடியாக சம்மந்தப்பட்டவங்களை கைது பண்ணணும்னு சொல்கிறேன் இதுமாரி போலியான நியூஸ் நிறையா வருது அதை உடனடியாக தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம் விழுப்புரம் மாவட்டம் சின்னபாபு சமுத்திரம் கிராமம் சேர்ந்தவர் நாகலிங்கம் இவரது மகள் தனலட்சுமி இவர் கடலூர் செம்மண்டலத்தில் உள்ள சிஎன்சி கல்லூரியில் ஆண்டு படித்து வந்தார் தற்போது கல்லூரியில் மாதிரி தேர்வு நடக்கிறது இன்று காலை கல்லூரிக்கு வந்த மாணவி கல்லூரியின் பின்புறம் உள்ள கழிவறையில் துப்பட்டாவால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் கடலூர் புதுநகர் போலீசார் உடலை பார்வையிட்டு மாணவியின் பேகை சோதனையிட்டனர் அதில் கடிதம் இருந்தது கடிதத்தில் தனக்கு தேர்வு பயம் உள்ளது அதனால் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக எழுதியிருந்தார் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் நெல்லை மாவட்டம் பொன்னாக்குடி அருகே அடைமிதிப்பான் குளத்தில் உள்ள கல்குவாரியில் ராட்சத பாறை உருண்டு விழுந்தது ஆறு தொழிலாளர்கள் பாறைகளின் இடிபாடுகளில் சிக்கினர் முருகன் விஜய் மட்டுமே உயிருடன் மீட்கப்பட்டனர் திருமுருகன் செல்வன் சடலமாக மீட்கப்பட்டனர் மேலும் இருவரை மீட்கும் பணி நடக்கிறது விபத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாயும் தொழிலாளர் நலவாரியம் மூலமாக தலா ஐந்து லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார் திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நேரடியாக வீடுகளுக்கு சென்று பிளாஸ்டிக் பாட்டில்கள் இதர பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட பொருட்கள் இரும்பு அலுமினியம் எவர் சில்வர் பழைய எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்கும் புதிய திட்டத்தை திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன் இன்று தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் மூலம் வீடுகளில் சேரக்கூடிய அனைத்து உபயோகமற்ற பொருட்களையும் பணமாக்கும் ஒரு புதிய திட்டத்தை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த பணியில் சுய உதவி மகளிர் குழுக்கள் ஈடுபட உள்ளனர் கட்டமாக மாநகராட்சி மேயர் அன்பழகனின் வார்டான இருபத்தி ஏழாவது வார்டில் இந்த பணிகள் இன்று முதல் துவங்கப்படுகிறது துவக்க விழாவில் திருச்சி மாநகராட்சி ஆணையர் மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுக்களைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர் நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தி திருப்பூரில் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் இரண்டாவது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனா் இருபதாயிரம் பனியன் நிறுவனங்கள் மூடப்பட்டன பத்து லட்சம் தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இரண்டு நாளில் ஐநூறு கோடி ரூபாய் வரை உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது பின்னலாடை நிறுவனங்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து காதர்பேட்டை பனியன் மார்க்கெட்டில் உள்ள இரண்டாயிரம் பனியன் விற்பனை கடைகள் இரண்டு நாட்களாக அடைக்கப்பட்டுள்ளன திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் முன்பு தொழிற்சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் பருத்தி ஏற்றுமதிக்கு தடை விதிக்க வேண்டும் பருத்தியை அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்க வேண்டும் நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த சிங்களாந்தபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ரவி இவரது மனைவி மேகலா மகன் தருண் தருண் ராஜபாளையத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிறார் வீட்டில் குடும்பத் தகராறு காரணமாக கடந்த சில மாதங்களாக தாய் தந்தை பிரிந்து வாழ்கின்றனர் இதனால் தருண் மன அழுத்தத்தில் இருந்துள்ளார் இந்நிலையில் மாணவன் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் தற்கொலைக்கு முன்பு தாய் தந்தை தனது சாவிலாவது ஒன்றாக சேர வேண்டும் தனது அம்மா மற்றும் அக்காவை பத்திரமாக பார்த்து கொள்ளுமாறும் கடிதம் எழுதி வைத்துள்ளார் போலீசார் சடலத்தை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கடிதத்தை கைப்பற்றி விசாரணை நடக்கிறது சமீபத்தில் ஈரோட்டைச் சேர்ந்த நூல் வியாபாரி ஒருவர் லாட்டரி சீட் வாங்கி அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாயை இழந்ததால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டாா் இந்நிலையில் கரூர் திமுக மாநகராட்சி உறுப்பினர் பாண்டியன் தான் அதை செய்கிறார் என்று சமூக ஆர்வலர் முகிலன் ஆதாரப்பூர்வமாக கலெக்டரிடம் புகார் தெரிவித்தார் கரூரில் நாமக்கல் சேலம் ஈரோடு திருப்பூர் கரூர் என ஐந்து மாவட்டங்களுக்கு லாட்டரி சென்று கொண்டிருக்கிறது அதை செய்து கொண்டிருப்பவர் கரூர் மாநகராட்சி உறுப்பினர் திரு பாண்டியன் அவர்கள் ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்திலும் அவர் செய்தார் இப்போதும் அதை செய்து கொண்டிருக்கிறார் தற்போது பரமத்தி வேலூரை சேர்ந்த சுபாப் லாட்டரி போன்ற பல நிறுவனங்களை பினாமியாக வைத்து இந்த லாட்டரி தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறார் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் லெவிங்ஸ்டன் ராணுவ பயிற்சி கல்லூரியில் முப்படை அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது இதில் நடந்த கலந்துரையாடலில் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு இன்று பங்கேற்றார் கோவையில் இருந்து கோத்தகிரி வழியாக குன்னூருக்கு வந்தார் ராணுவ பயிற்சி கல்லூரியில் உயர் அதிகாரிகளிடம் கலந்துரையாடினார் அப்போது அவர் எந்த ஒரு சவாலை சமாளிக்கவும் எந்த பாதுகாப்பு அச்சுறுத்தலை உறுதியாக முறியடிக்கவும் நமது படைகள் முழுமையாக தயாராக இருக்க வேண்டும் ஒவ்வொரு துறையிலும் பெண்களுக்கு சம வாய்ப்புகளை வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார் தொடர்ந்து ஊட்டிக்கு சென்று ராஜ்பவனில் தங்குகிறார் நாளை ஊட்டி லாரன்ஸ் பள்ளி செல்கிறார் இருபதாம் தேதி கோவை சென்று அங்கிருந்து விமானத்தில் டெல்லி செல்கிறார் துணை ஜனாதிபதி ஒட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தேசிய ஜூனியர் ஹாக்கி போட்டி துவங்கியது இதில் முப்பது அணிகள் பங்கேற்றுள்ளன போட்டி நடக்கிறது முதல் போட்டியில் பீகார் அணியும் அசாம் அணியும் மோதின இதில் பதினொன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் பீகார் அணி வென்றது மற்றொரு போட்டியில் அருணாச்சல பிரதேச அணி ஐந்துக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் காஷ்மீர் அணியை வென்றது புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் விற்பனையை தடுக்க போலீசார் ஆபரேஷன் விடியல் மூலம் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் குரசுகுப்பம் கடற்கரை பகுதியில் சந்தேகப்படும்படியாக நின்றிருந்த பெண் உட்பட மூன்று வெளிநாட்டவரிடம் போலீசார் விசாரித்தனர் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்துள்ள நைஜீரியாவை சேர்ந்த ஜஸ்டின் மைக்கேல் எலியா பிரான்சிஸ் போதை ஏற்றும் மெத்தலின் டை மாத்திரைகள் கோகைன் பவுடரை டெல்லியில் இருந்து வரவழைத்து விற்பனை செய்வது தெரிந்தது மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான முப்பத்தி இரண்டு கிராம் மாத்திரைகள் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் மூன்று பேரையும் கைது செய்தனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கணபதிப்பாளையம் இச்சிப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை அமைச்சர் சாமிநாதன் மற்றும் கலெக்டர் வினித் துவக்கி வைத்தனர் கழிவுநீர் கால்வாய் தார்சாலை கான்கிரீட் தளம் அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது சென்னை புதுப்பேட்டை ஆயுதப்படை வளாகத்தில் காவலர் பல்பொருள் அங்காடியில் விரிவாக்கப்பட்ட சேவை பிரிவை டிஜிபி சைலேந்திரபாபு சென்னை கமிஷனர் சங்கர் ஜிவால் திறந்து வைத்தனர் விழாவில் பேசிய டிஜிபி குற்றங்களை தடுக்கும் பொறுப்பில் இருக்கும் போலீசாரே அந்த தவறுகளை செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தினார் பின் பேசிய சென்னை போலீஸ் கமிஷனர் சங்கர் ஜிவால் அடாவடி செய்யும் கல்லூரி மாணவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார் டிபார்ட்மெண்ட்ல ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க முதல் ஒரு வாரம் இதே மாதிரி அவேர்னஸ் எல்லாம் இன்க்ளூடிங் த எல்லா எல்லாம் ஒரு ஒன் வீக் ஆரம்பிக்க போகிறாங்க காலேஜில் கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு செஷன் ஒரு அட்லீஸ்ட் ஒன் வீக் ஒரு செஷன் கொடுத்துட்டு தவறான வழிக்கு போனான்னா ஒரு வர காலத்தில் அவங்களுடைய கேரியரில் இல்லையா வேற விஷயத்துல பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கும் யங் வயசில் சின்ன வயசுல தெரியாமல் இருக்கும் இந்த விஷயம்ல எல்லாம் பட் போக போக அப்புறம் அவங்களுக்கு பிரச்சனை வரும் அதை நம்ம சொல்றது ட்ரை பண்ண போகிறோம் கூட நம்ம சைட்லேயே அதை ஒரு அவேர்னஸ் புரோக்ராம் நடந்துட்டு இருப்போம்

விழாவில் வீச்சரிவாள் மீது நின்றபடி கோவில் பூசாரி அருள் வாக்கு கூறினார் பக்தர்கள் பங்கேற்று சாமியை வழிபட்டு சென்றனர் கோவை மேட்டுப்பாளையம் அருகே கண்டிப்பது கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி பழனிசாமி இவரது தோட்டத்தில் ஆடு மாடு கோழிகளை வளர்த்து வருகிறார் நேற்றிரவு வழக்கம் போல மாட்டுக் கொட்டகையில் கரவை மாடுகள் மற்றும் கோழிகளை அடைத்துவிட்டு அருகில் உள்ள தனது வீட்டிற்கு சென்றுவிட்டாா் இன்று காலை பால் கறப்பதற்காக வந்த பழனிசாமி கோழிகள் காயத்துடன் இறந்தும் மாடுகள் தாக்கப்பட்டும் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் தகவல் அளித்தார் வனத்துறையினர் வேட்டையாட வந்த மர்ம விலங்கின் கால் தடங்களை கொண்டு ஆய்வு செய்தனர் சென்னாய் அல்லது நரி போன்றவையாக இருக்கலாம் என தெரிவித்தனர் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி கண்காணிக்கவும் திட்டமிட்டுள்ளனர் புதுச்சேரியில் அதிகளவில் திருட்டு அரங்கேறி வருகிறது மூன்று மாதங்களில் மட்டுமே மாயமாகியுள்ளது தீவிரமாக கண்காணித்து வந்தாலும் குற்றவாளிகளை கைது செய்ய முடியவில்லை இந்த நிலையில் புதிய பஸ் நிலையம் எதிரே உள்ள பெரியார் நகர் பகுதியில் மர்ம நபர் மோட்டார் சைக்கிள் திருடும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது இரவு நேரத்தில் சாலையோரத்தில் மோட்டார் சைக்கிள் நிறுத்தப்பட்டுள்ளது இதை நோட்டமிட்ட அங்கு வருகிறான் மோட்டார் சைக்கிளை சுற்றி வரும் அவன் ஆட்கள் இல்லாத போது திருடிச் செல்கிறான் இந்த சிசிடிவி காட்சியை போலீசார் வெளியிட்டு மர்ம நபரை தேடி வருகின்றனர் கோவை மசக்காளிப்பாளையம் பகுதி தனியார் மண்டபத்தில் சிஐடியு பஞ்சாலை விசைத்தறி தொழிலாளர் தேசிய மாநாடு நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் சிஐடியு அகில இந்திய தலைவர் ஹேமலதா உதவி தலைவர் பத்மநாபன் செயலாளர் கருமலையாண் மானிந்த செயலாளர் சுகுமாரின் கோவை எம்பி நடராஜன் சிறப்புரை ஆற்றினர் பொதுவாக இந்த மாதிரியான ஜவுளித் தொழில் அதனுடைய ரா மெட்டீரியல் பேஸ் உலகத்திலே நல்ல ரா மெட்டீரியல் பேஸ் உள்ள ஒரு கண்ட்ரி இந்தியா இந்தியாவில் தான் காட்டன் கடுமையாக உற்பத்தி செய்யப்படுகிறது இந்தியா லார்ஜஸ்ட் காட்டன் புடியூசர் ஏறத்தாழ மூவார் முன்னூற்றி எழுபது லட்சம் பெயில் உற்பத்தி செய்யப்படுகிறது டோட்டல் கன்சம்ஷன் வெறும் முந்நூறு முந்நூறு லட்சம் தான் முந்நூறு லட்சம் பெயில் போதும் எழுபது லட்சம் எக்ஸ்போர்ட் பண்ணணும் ஆனால் நம்ம ஊரில் திருப்பூர்லேயும் மற்ற இடங்கள்லேயும் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ரெண்டு நாளாக போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு காட்டன் பற்றாக்குறை காட்டன் பற்றாக்குறையில் ஒரு களவாணித்தனம் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த தேசத்தில் திருட்டுத்தனம் நடந்து கொண்டு இருக்கிறது அது உற்பத்தி குறைவினால் ஏற்பட்ட பிரச்சனை அல்ல கள்ளச்சந்தையின் காரணமாக ஏற்பட்ட பிரச்சனை களவாணித்தனமான நவீன தாராளமய கொள்கையின் தரமாக ஏற்பட்ட பிரச்சனை ஆகவே இந்த உற்பத்தி செய்யப்படுகின்ற அது மரத்துவாடாவானாலும் சரி அல்லது விதர்பா பகுதியானாலும் சரி நம்ம நாடு கரைசக்காட்டில் உற்பத்தி பண்ணப்படக்கூடிய இந்த இந்த பருத்தி நம்ம நாட்டு மக்களுக்கு நம்ம 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 தொழில் முனைவோர்களுக்கு கிடைக்கவில்லை இவர்கள் ஏற்றுமதி என்ற முறையில் செய்யப்படுகிறது இன்னும் ஃபியூச்சர் ட்ரேடிங் இருக்கிறது ஆன்லைன் ட்ரேடிங் அல்ல ஃப்யூச்சர் ட்ரேடிங் இருக்கிறது முன்பேற வர்த்தக முறையில் பொதுக்க பதுக்கப்படுகிறது அதுதான் பிரச்சனை இதுதான் நூல் பிரச்சனையிலும் சரி ஆகவே இது அரசாங்கத்தினுடைய கொள்கை சார்ந்த நம்ம இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன நமது தொழில் முனைவோர்கள் இது அடிப்படையில் தொழிலாளர் நிறைந்த லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி என்ற முறையில் இதில் இருக்கிற உழைப்பாளிகளை பற்றி அவர்கள் குடும்பங்களை பற்றியும் கவலைப்படாமல் ஆளுமர்க்கமும் அரசாங்கமும் இந்த சிறு குறு முனைவோரை கழுத்தரித்து இவங்க வாழ்க்கையை சீரழித்து அந்நிய மூலதனமும் அந்நிய வரவு செலவும் என்ற முறையில் அவர்கள் முயற்சித்து முயற்சி முயற்சிக்கிறாங்க அதுதான் இப்போ நடந்திருக்கிறது பஞ்சாலை தொழில் என்பது அதே போல் பின்னலாடை தொழில் என்பதும் விசைத்தறி என்பதும் ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டு ஒப்பந்த அடிப்படையில் உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் உற்பத் ஒப்பந்தம் போடும்பொழுது இருக்கக்கூடிய விலையை விட உற்பத்தி பண்ணி கொடுக்கும்போது நூலும் பஞ்சியும் விலை அதிகமாக ஏறிப்போச்சுன்னு சொன்னால் நஷ்டப்படுறது முதலாளி சின்ன சின்ன முதலாளிகள் பெரிய முதலாளிகள் சின்ன சின்ன முதலாளிகள் அப்போ தாம் ஏற்றுக்கொண்ட உற்பத்தியை செய்து கொடுக்க முடியாத சூழல் ஏற்படும் பொழுது வேறு வழி இல்லாமல் தற்கொலை பாதையை நாடுகிறார்கள் காரணம் என்னன்னு சொன்னால் அரசாங்கம் தொடர்ந்து அரசாங்கத்தினுடைய இந்த புதிய கொள்கைகள் நம்முடைய மோடி அரசாங்கம் வந்த பிறகு இந்த தொழிலை எல்லாம் பாதுகாக்கும் என்று நம்பியிருந்த தொழிலாளிகள் அந்த சின்ன சின்ன முதலாளிகள் தான் இப்போ சிரமத்தை சந்திக்கிறார்கள் பல கோடி தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய இந்த துறை முதலில் துறையை பாதுகாக்க வேண்டும் இந்த துறையை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் இப்போது கடைபிடிக்கக்கூடிய கொள்கைகளை முதலில் அகற்ற வேண்டும் இந்த தொழிலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் எடுக்கணும் கோவை பூ மார்க்கெட்டில் மாநகராட்சி ஊழியர்கள் ஒளிபெருக்கி வைத்து பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தக்கூடாது என எச்சரிக்கை செய்தனர் கடைக்கடையாக ஆய்வு நடத்தி அறுபத்தி ஏழு கிலோ பிளாஸ்டிக் பைகளை பறிமுதல் செய்து பனிரெண்டாயிரத்து அறுநூறு ரூபாய் அபராதம் வசூலித்தனர் மாநகராட்சியின் செயல்பாடுகளை கண்டு மக்கள் பாராட்டிச் சென்றனர் சென்னை கோட்டூர்புரத்தில் மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் பயன்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள உணர்வு பூங்காவை பனிரெண்டாம் தேதி முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் நீர்வள அமைச்சர் துரைமுருகன் சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் பூங்காவில் ஆய்வு செய்தனர் நாங்கள் வந்து இப்போதான் இப்போ ஒரு வருஷம் ஆயிருக்கு எங்களுக்கு பாதி நாள் ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் மனுஷனுடைய வாழ்வில் பாதி துயில் போகும் பாதி இதுவாக போய்டுறோம் வாழ்கிறது கொஞ்சம் அது மாதிரி நாங்கள் வந்து குறா இவருடைய குரானாவில் ஊசி 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 இன்னிங்கன்னா ஊசி இல்லாமல் வந்துக்கிறோம் ஊசி ஊசி அதுக்கப்புறம் பெருமழை எல்லாம் போய் இப்போ தான் பண்ணியிருக்கோம் இப்போ அத்தியாவசியமான நடவடிக்கைகளை மட்டும்தான் இப்போ எடுத்திருக்கோம் இப்போ இனி அடுத்து வருகிற ஆண்டில் இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலையப்படும் ஏரி தூர்வாரப்பட்டதாக சொல்லப்பட்டதுதான் சொன்னீங்க அதான் 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 இன்றைக்கி நாங்கள் பண்ணுறோம் சார் நீங்கள் இன்றைக்கி நான் ஒரு ஒரு மாவட்டத்துக்கு முப்பது நாற்பது ஏரிகள் எடுத்துக்கிட்டிருக்கோம் ஒரு வருஷத்துக்கு இந்த எழுபது எண்பது ஏரிகள் இருக்கிறோம் நாங்கள் எல்லா ஏரிகளையும் தூர்வாருவதற்கு தான் ட்ரிபிள் ஆர்னு ஒரு திட்டம் இருக்குது அந்த திட்டத்தை மத்திய சர்க்காருடைய கண்காணிப்பில் வர்றது அந்த திட்டத்தில் நாங்கள் எடுத்துருக்கோம் குடிமரா மறுத்துன்றது யார் யார் அந்த ப இந்த ப பயன் பெறுகிறார்களோ அவரோட வச்சு பண்ணுறது அவரோட வச்சு பண்ணுறதுல ஆயிரம் பிரச்சனைகள் உண்டு சில இடங்களில் சில இடங்களில் வாணான்றதுக்கு யார் அவங்க செய்கிறாங்களே இல்லையோ நாங்கள் அரசாங்கம் செய்வதாக முடிவெடுத்துருக்கோம் நெல்லி மாவட்டம் பொன்னாக்குடி அருகே அடை மிதிப்பான்குள்ளம் தனியார் கல் குவாரியில் ராட்சச பாறைகள் சரிந்து விழுந்த விபத்தில் ஆறு பேர் இடிபாடுகளில் சிக்கின இதில் முருகன் விஜய் ஆகிய இரண்டு பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர் பதினெட்டு மணி நேரம் போராட்டத்திற்கு பின்பு மீட்கப்பட்ட செல்வம் மருத்துவமனையில் இறந்தார் நேற்று இரண்டாவது நாளாக மீட்பு பணி நடந்தது இதில் லாரி கிளீனர் முருகன் சடலமாக மீட்கப்பட்டார் இன்று மீட்பு பணி தொடர்ந்தனர் குவாரிக்குள் இறங்கி மீதமுள்ள இரண்டு பேரை தேட உள்ள நிலையில் லாரி டிரைவர் ராஜேந்திரனின் உறவினர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் மீட்பு பணியை விரைந்து செய்திட கோரியும் இறந்தோரின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணமும் அரசு வேலையும் வழங்க வலியுறுத்தியும் நெல்லை கலெக்டர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் எங்களுக்கு அரசு உடனே எடுத்து நடவடிக்கை எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காங்க நாங்க இப்பவும் எங்களுக்கு மீட்ரு தாங்க அப்படின்னு சொல்லி தான் மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம் எங்களுக்கு வேற எதுவும் இல்லை என் புருஷ நல்லபடியா என் கையில கொண்டு ஒப்படைங்க எதுலையாட்டும் இருந்து வரட்டுன்னு தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் அதுக்காக தான் மனு கொடுத்துட்டு வந்திருக்கேன் வீட்டுக்கார மீட்டு தாங்கிட்டு தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் வந்து காலம் தாழ்த்திக்கிட்டு வருது இப்போ எடுக்கிற அந்த அவங்க உள்ள மாட்டி இருக்கக்கூடிய அவங்களுடைய உடல்களை வந்து எடுப்பதில் வந்து மெத்தனை காட்டிட்டு வராங்க இதில் வந்து நாங்கள் ஒரு எட்டு வித கோரிக்கைகளை வந்து இது கொடுக்கோம் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த குடும்பத்திற்கு வந்து ஒரு கோடி ரூபா நிவாரணம் இது ஐம்பது லட்சம் வந்து அரசும் ஐம்பது லட்சம் வந்து அந்த சட்டவிரோதமாக குவாரி நடத்திட்டு வந்த அந்த குவாரியோடைய உரிமையாளர்கள் வந்து ஐம்பது லட்சம் மொத்தம் ஒரு கோடி ரூபா நிவாரணம் வந்து வழங்கணும் வீட்டில் ஒருத்தருக்கு வந்து அரசு வேலை வழங்கணும் அதேமாதிரி படுகாயமடைந்த அந்த தொழிலாளர்களுக்கு வந்து இருபது லட்சம் வந்து நிவாரணம் வழங்கணும் அதே போல் வந்து அந்த கல்குவாரியை நடத்திட்டு வந்தவங்க மேலே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ வழக்கு செய்யும் பாரதியார் நினைவு நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அவிநாசி கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறை சார்பில் பாரதி நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது அதன் திறப்பு விழா நடந்தது பாரதியின் கொள்ளுப்பேரன் ராஜ்குமார் பாரதி எள்ளுப்பேரன் நிரஞ்சன் பாரதி ஆகியோர் திறந்து வைத்து தங்கள் குடும்பத்தினர் சார்பில் நூறு புத்தகங்களை நன்கொடையாக வழங்கின பின் நடந்த நிகழ்ச்சிக்கு விரிவுரையாளர் நந்தினி வரவேற்றார் கல்லூரி முதல்வர் நலதம் தலைமை வகித்து பேசினார் தமிழ்துறை தலைவர் மணிவண்ணன் பேசினார் வரும் நவம்பர் மாதம் வெளியிடப்படவுள்ள பாரதி குறும்படத்தின் சிறப்பு காட்சியை தமிழ்துறை தலைவர் வெளியிட்டார் மாணவ மாணவியர் பாரதியின் பாடல்களை பாடினர்